ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீனிங் மாதிரியான ஒரு வீடியோ. ஸோ என் கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ணி ஒரு 15 டேஸ் கிட்டே ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தனால என்னால் கிச்சன் பக்கம் போய் க்ளீன் பண்ணவே முடியல. ஸோ இப்போ வந்து கிச்சன் வந்து பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கிச்சனை வந்துட்டு சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இன்றைக்குரிய வீடியோ இதுவாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் ஜாஸ்மாமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ஃபஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அந்த திங்ஸ் எல்லாமே அந்தந்த பிளேஸில் கரெக்டாக எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா அங்கே ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர்ஸ், தேவையில்லாத குப்பைங்க இருந்துச்சுன்னா அது எல்லாமே எடுத்து குப்பை பேஸ்கெட்டில் போட்டுடுறேன். பாத்திரம் எல்லாமே அழுக்கு பாத்திரம்லாம் அழுக்கு பாத்திரம் அந்த இதில் வந்து போட்டுடுறேன் சிங்கில். ஸோ எல்லா திங்ஸுமே அந்தந்த பிளேஸில் வந்து வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னடா கொஞ்சம் பாட்டில்ஸ் கொஞ்சம் திங்ஸ் தான் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ ப்ரொவிஷன் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன், லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் எல்லா திங்ஸும் வந்து மாற்ற போகிறேன் கிச்சனில். ஸோ அதுக்காக தான் வந்து எதுவுமே நான் ஆர்கனைஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணி வச்சு அங்கே இருக்கிற அந்த ட்ரையாக இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே வந்துட்டு வாரி எடுத்துடுறேன். ஸோ கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்ட் எல்லாமே எடுத்து கழுவ போட்டுட்டேன். போட்டுட்டு கீழே இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ப்ரெஷ்ஷும் இந்த குப்பை அல்ற அந்த தட்டு வச்சு நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற அந்த குப்பைங்க எல்லாமே வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து விம் லிக்விட் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி கழுவ போகிறேன். நான் வந்து ஸ்பெஷலாக எதுவும் வந்து லிக்விட்லாம் ரெடி பண்ணலை. விம் லிக்விடில் எப்போயுமே நம்ம தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் ஃபுல்லுமே வந்து கவர் பண்ண போகிறேன் இருக்குது. ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி விம் லிக்விட் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து க்ளீனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஹார்டாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா இரும்பு நார் போட்டு லைட்டாக தேய்ச்சிருவேன், அவ்வளோதான். ஸோ அப்பப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு 5 இயர்ஸ் கிட்டே இருக்கும் நாங்கள் இந்த கிச்சன் வந்துட்டு ரெடி பண்ணி. ஸோ 5 இயர்ஸாக வந்து அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கிறப்போ இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் நான் அந்த மேலே இருக்கிற அந்த டைல்ஸு எல்லாமே வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிடுவேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெயின்டெயின் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா லைட் கலராக இருக்கிறனால ஈஸியாக இந்த எண்ணெய் கரெல்லாம் வந்து பட்டுரும். ஸோ அப்பப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த ஓரங்கள்லாம் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாமே கொஞ்சம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஸ்க்ரப்பர் போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து சம்மர் சீசனாக இருக்கிறனால சுத்தமாக வந்துட்டு இந்த வேர்க்குது, கிச்சன் பக்கம் போகவே வந்துட்டு முடிய மாட்டேங்குது. அவ்வளோ வந்து கொஞ்ச நேரம் நின்னாலே வேர்த்துருது. ஸோ க்ளீனிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டேபிள் ஃபேன் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த க்ளீனிங் முடிக்கிறதுக்கே ஒரு 1.5 hours கிட்டே ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டவ் மேலே இருக்கிற அந்த கிளாஸ் டாப்பு, அதுக்கப்புறம் ஸ்டவ் பின்னாடி சைடு இருக்கிறதுல தான் வந்து ரொம்ப வந்து அழுக்காகும். ஏன்னா நமக்கு இந்த சாப்பாடு வடிக்கும் போதோ, டீ தெரியாமல் கொட்டிருச்சுனாலோ, பால் கொட்டிருச்சுனாலோ, என்னனாலும் அந்த பின்னாடி சைடில் தான் போயிட்டு உட்காந்துரும். ஸோ அந்த சைடும் அதுக்கப்புறம் ஸ்டவ்க்கு அடியில் அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா க்ளீனாக வந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா தான் அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்களும் ஏதாவது க்ளீனிங் டிப்ஸ் ஹேக்ஸ் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த டைல்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, என் கிச்சனில் வந்து சுற்றி வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா
என்னோட ஹைட்டுக்கு வந்து கிச்சனே இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பே வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி தான். ஸோ குக் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குக் பண்ணிடலாம். பட் க்ளீன் பண்ணும்போது இந்த டைல்ஸ் வந்து எனக்கு மேலேயே இருக்கிறனால எட்டாது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு இந்த விம் லிக்விடு தண்ணி கலந்து ஊற்றிட்டு ஃபுல்லும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுவேன். ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த கிச்சன் நம்ம ஜிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு துணி மாதிரி போட்டுட்டு மேலே ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் என்னால் வந்துட்டு அந்த ஏரியாவை வந்து க்ளீன் பண்ண முடியுது. முடிச்சு ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு சோப்பெல்லாம் போட்டு எல்லாமே ஸ்க்ரப்பிங் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை மட்டும்தான். ஸோ எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் கிச்சன்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எண்ட்லேருந்து நம்ம தண்ணி ஊற்றுறோன்னா அப்படியே ஜிங்க்கு வந்து போகிற மாதிரி தான் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த தண்ணியெலாம் ஊற்றி க்ளீன் பண்ணும்போது அப்படியே போயிடும், ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன். நடுவில் வந்து நமக்கு இந்த சிலிண்டர் போகிற இடத்துல மட்டும் ஒரு குட்டி ஓட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் லைட்டாக வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழ் சைடில் வந்துட்டு தண்ணி போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ்வில் ஸ்டவ் பின்னாடி சைடு எல்லா சைடும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த டைல்ஸ்லேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸ்டவ் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் லைட்டாக வந்துட்டு சோப்பு விம் லிக்விட் போட்டு ஃபுல்லாக இன்னொரு வாட்டி தேய்ச்சி விட்டுட்டு கழுவி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், மோஸ்ட்லி வந்து க்ளீனிங் வேலை முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளே நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டால் தான் இந்த வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியும், இல்லாட்டினா நம்ம அப்படியே வந்துட்டு உட்காந்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஓரியோ காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு, பளிச்சுன்னு ஆயிடுச்சு கிச்சனே. ஸோ இது வந்து நம்ம டெய்லியும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னாலே இப்படியே மெயின்டைன் ஆகிடும். கொஞ்சம் கேப் விட்டுட்டோம்னாலே நமக்கு வந்து தானாகவே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். ஸோ ஃபுல்லுமே மேலே ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ நான் இப்படி தான் வந்து எப்பயுமே க்ளீனிங் வந்து பண்ணுவேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் இந்த மேலே இருக்க இந்த டைல்ஸு இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விடுவேன். ஸோ வந்து இப்போ வந்து ஸ்டவ் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜிங்கில் இருக்குது, பாத்திரம் மட்டும் கழுவணும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் கிட்ட ஆகிடுச்சு, அதனால ரூஸ்டருக்கு வந்துட்டு கொஞ்சம் பாலும் பிஸ்கெட்டும் மட்டும் கொடுத்துட்டோன்னா அவன் பாட்டுக்கு இருப்பான். ஸோ நான் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தா, அதனால் ஹாலில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் அப்படி அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட போட்டு வச்சிட்டா. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு ஹாலையும் வந்து ஒரு பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கனாலே இந்த மாதிரி தான் எல்லா திங்ஸும் எடுத்து போட்டுருவாங்க. முன்னாடிக்கு இப்போ வந்து பாப்பா வந்து ரொம்ப பரவாயில்ல, பட் முன்னாடிலாம் பயங்கரமாக எல்லாமே எடுத்து வச்சுருவான். நான் வந்து நைட்டு தான் தூங்குறதுக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணுவேன், அது வரைக்கும் அவள் விளையாடுறதெல்லாம் விளையாடட்டோன்னு சொல்லி விட்டுடுவேன். ஸோ இப்போ வந்து கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ வந்து நீட்டாக தான் இருக்கா. ஸோ பெருக்கிட்டு நம்மளும் ஒரு காஃபி போட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ காஃபி குடிச்சிட்டே கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட வீடியோ கால்லாம் பேசிவிட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரில் போட்டுகிட்டே வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி கழுவும் போது நமக்கு கடகடன்னு வந்து வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ வீட்டில் யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த வேலை தான் செய்வேன். ஸோ எனக்கும் வந்துட்டு ஜாலியாக எல்லா வேலையும் முடிச்சிருவேன். Thank you.
ஸோ எல்லா பாத்திரமும் கழுவிட்டேன். கழுவிட்டு கையோடு ஜிங்க்கும் வந்து ஃபுல்லுமே தேய்ச்சி கழுவிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோடி முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.